சத்தியமாக செட் ஆகலாங்க, சிரிப்பு தாங்க வந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேற லெவலாக இருக்குது. மார்வல் ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட்டு, தரமான படம், செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். விஜய் சதி வாய்ஸை கொடுத்து அயன் மேலே சாவாச்சிட்டாங்க. பயங்கரமான சீன்ஸ்லாம் இருக்குது, எல்லாருமே பார்த்துருக்கேன். கேப்டன் அமெரிக்கா செத்துட்டாரு. பயங்கர பக்காவா இருக்கு, எதிர்பார்த்ததோட மேலேயே இருக்கு. இங்கிலீஷ் பார்த்துட்டு இருந்தது, தமிழ் இனிமேல் தான் வேற லெவல் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேற லெவலா இருக்கு. குட் குட், வெரி குட், குட் ப்ரோ. நைஸ் மூவி ஜி, லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஆ, நல்லா இருந்துச்சுண்ணா. படம் நல்லதான், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆ, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா நல்லா உள்ள போகும், நல்ல உள்ள சம்மை சம்மையா இருக்கு, சம்மமா படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா. ஓகே ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சுங்க. ஆ, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பர். படம் மாசம் பெஸ்ட் மார்வல் மூவி தெரிய சூப்பர்ண்ணா, பயங்கரமான சீன்ஸ் இருக்கு, எல்லாருமே பார்த்திருக்கேன். கேப்டன் அமெரிக்கா செத்துட்டாரு. எந்த படத்துக்கும் இவ்வளவு கண்ணீர் விட்டது இல்ல. அயன்மேன் செத்துட்டாரு ப்ரோ, சூப்பர் சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, படம் சூப்பர் ப்ரோ, சூப்பர் சம்மந்தம் சூப்பரா இருக்கு, சூப்பரா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா. வேற லெவல் கூஸ்பம்ஸ், வேற லெவல் சம்ம சம்ம சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்தது ப்ரோ. விஜய் சேதுபதிக்காக கண்டிப்பா பாக்கலாம், விஜய் சேதுபதிக்காக கண்டிப்பா பாக்கலாம். வேற லெவல் ப்ரோ, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எதிர்பார்த்த அளவு தான் இருக்கு. என்ன விஜய் சேது காய்ச்ச கொடுத்து அயன் மேல சாவாச்சிட்டாங்க, கட்சியில செத்துட்டாரு அவரு. அது எமோஷனல் சீனு, அது வந்து அந்த பழையவர் பேசி இந்த வாய்ஸ்லயே கேட்டிருந்தாங்கன்னா அந்த சிங்க் ஆயிருக்கும். இவர் பேசவும் இவருமே ஜாலியா பேசுறவரு, டைலாக்லாம் இது பண்றதுலாம் அவர் வாய்ஸ் கேட்கும் போது இதுவும் ஜாலியா பேசுற மாதிரி இருக்கு. எமோஷனல் சீன் கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் செட் ஆகல, அவர் வாய்ஸ் சுத்தமா செட் ஆகல. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்க படம் சூப்பர், மத்தபடி படம் ஒன்றும் சொல்ல முடியாது. தானோஸை பிறந்ததுன்னா கேப்டன் அமெரிக்கா தான் பிறகுறாரு. அப்புறம் இந்த ஸ்கார்லெட் விச்சின்னு வாண்டான் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பழகிறாங்க போட்டு. அப்புறம் இவர் யாரு, தார் பழகிறாரு. நான் அல்கை தான் எதிர்பார்த்தேன், ஆனால் அல்கை கொண்டே வரல ஃபைட்டுக்கு உள்ள இருக்குது. சத்தியமா செட் ஆகலஜி, உண்மையை சொல்லணும்னா பா, இதுக்கு மேலே எந்த இங்கிலீஷ் படத்தை டப்பிங் பண்ணணும்னா என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சரி ஓகே, இது இன்ஃபினிட்டி வார் எண்ட்கேம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்க படம், எல்லாமே சூப்பராக இருக்குது, ஸ்டோரியில் எல்லாம் செம்மையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லை படத்தில், இதோட அவ்வளோதான் நினைக்கிறேன். அவெஞ்சர்ஸ் இனிமேட்டு எல்லா சூப்பரும் பார்க்க முடியாது, அதான் ஒரே வருத்தமாக இருக்குது.